கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற படத்துல நம்முடைய சந்தானம் அவர்கள் ஒரு காமெடி சீன்ல ஒரு டைலாக் ஒண்ணு பேசியிருப்பாரு. என்ன டபுள் டக்கர் நாராயணா, வியாபாரமாகாத ஓட்டத்தக்காளியா, வியாபாரம் பண்ணிட்ட போல பலே ஆளாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த டைலாக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இப்போ இந்த விசிகாவிற்கு, இந்த விசிகா கட்சிக்கு பக்காவா பொருந்தது. நம்ம திருச்சி சூர்யசிவானா இருக்காரு பாத்தீங்களா, அவரு சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு. முக்கியமா இந்த விசிகா குறித்தான பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய மாநாடு இந்த விசிகா எப்படி நடத்தினாங்க, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எதனால விசிகா திமுக கிட்ட 4 தொகுதிகளை கேட்கறாங்க, சபரீசன் அவர்கள் விசிகா மூலமா அவருடைய அரசியல் காய நகர்வை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிற முக்கியமான பல விஷயங்களை போட்டு உடைச்சிருப்பாரு. இப்ப தமிழக அரசியல் காலத்துல இதுதான் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பையும் கிரியேட் பண்ணிருக்கு. டாக் ஆஃப் த டவுனாவே இதுதான் இப்போ இருக்கு. அது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்குறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் யோகேஷ். யாராவே புதுசா இருக்கா, தமிழ்ல வேற மூஞ்சி இருந்துச்சு, இப்ப வேற மூஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தேசியம் தெய்வீகம் பாதையில பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதுக்காக தனி ஒருவன் என்ற பெயர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம். அதற்கு ஆதரவு கேட்டுதான் வந்திருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம வீடியோவை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோட எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோவ் பண்ண அந்த சேனல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இவ்வளவு நேரம் அந்த மூஞ்சியை சமாளிச்சு பாத்துக்கிற ஆடியன்ஸ்க்கு நன்றி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் டு தனி ஒருவன். எனதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருச்சி சூர்யசிவானா இருக்காரு பாத்தீங்களா, இவரு பாஜக சேர்ந்த முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் பல தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு வராரு. அதுலயும் இவரு தமிழக ஊடகங்களை அணுகிற விதம் இருக்கு பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். ஆவுன்னு சொல்லி அடாவடித்தனம் எல்லாம் பண்ண மாட்டாரு, ரொம்ப காமா இருப்பாரு, ரொம்ப சாஃப்டா தான் இவரு மீடியாவை அணுகுவாரு. ஆனா இவர் பண்ற விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, தக்காளி தாறு மரா இருக்கும். எப்பேற்பட்ட கேள்விகள் கேட்டாலும் நம்ம அண்ணன் அசராம அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு, எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாரு. இல்லப்பா அந்த கேள்வி வேணா, ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு மாதிரிலாம் நம்முடைய திருச்சி சூர்யராசி அவர்கள் சொல்ல மாட்டாரு. நீ எப்படி வேணாலும் கேளுராசா, நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி சம்பவம் செய்வாரு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல திருச்சி சூர்யசிவாவுடைய இன்டர்வியூஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மனுஷன் சாதாரணமா ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில்கள் அவர் பேசுறது கிடையாது. இவரு பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு. பாஜகவிற்கு எதிராக அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு. செய்திகள்ல அந்த விஷயங்கள் வரதுக்கு முன்னாடியே இவரு அதை பிரேக் டவுன் பண்றாரு. இதுக்கு முன்னாடியே திருச்சி சூர்யசிவா அவர்களை குறித்து ஒரு 3 வீடியோ பண்ண வேண்டியது, ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே என் பையன் எப்படி எல்லாம் பண்ணுவான்ட்டு. அவனாலே என்னால வீடியோ பண்ண முடியல, பட் ஸ்கிரிப்ட் அப்படியேதான் இருக்கு. இப்போ அது அவுடேட் ஆயிடுச்சு. 2 நாள் முன்னாடி நம்முடைய திருச்சி சூர்யசிவா அவர்கள் ஐ தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல நம்முடைய திருச்சி சூர்யசிவா அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த வீடியோ நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இப்ப பண்றேன். இதுல நம்மளுடைய அண்ணன் விசிகாவை பற்றி பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு. விசிகா திமுக இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியலை பற்றியும் நம்முடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் பேசியிருப்பாரு. கூடவே இந்த லாட்ரி மார்ட்டின் இருக்காரு இல்லையா, அவரு பற்றின விஷயங்களும் போட்டு உடைச்சிருக்காரு. விசிகா திமுக இந்த 2 கட்சியுமே திருச்சி சூர்யசிவா அவர்கள் அலர விட்டுருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்களுக்காகவே இந்த இன்டர்வியூல இருந்து முக்கியமான ஒரு 3 கிளிப்பிங்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு 3 கிளிப்பிங் பார்த்தாலே போதும் தமிழகத்துல திமுகவும் விசிகாவும் எதை மாதிரியான அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு விசிகா, இன்னொன்னு காங்கிரஸ். இவங்க ரெண்டு பேத்துக்குமே எடப்பாடி அவர்களுடைய கதவு திறந்திருக்குதுங்கிற தைரியம் இருக்குது, அதனாலதான் டிமாண்ட் பண்றாங்க. இப்ப ஒருவேளை பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் தொடர்ந்து இருந்தால் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவுக்கு அடிமையா இருந்திருக்கும். உனக்கு இந்த ரெண்டெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்னா சரிங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்ப இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னொன்னதான் இவங்க இங்க டிமாண்டே பண்றாங்க. என்ன சொல்ற, சேர்த்துக்கிறியா இல்லை நான் வெளில போவா? இது எந்த அளவுக்கு வெளியில் வருது அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் திருமாவளவன் அவரோட பேட்டியை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 4 தொகுதி கேட்டோம், அதில் 3 அதாவது சிதம்பரம் கேட்குறாரு, காஞ்சிபுரம் கேட்குறாரு, திருவள்ளூர் கேட்குறாரு, அதை சார்ந்து இந்த ஒரு 4 தனித்தொகுதியில் எனக்கு வந்து ஒரு 3 கொடுங்க. இது இல்லாமல் இப்போ இன்னொரு புது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பொது தொகுதி கூட அதுலேயும் என்னன்னா 3ல் 1 கொடுங்கிறாரு. இப்போ முதல் விஷயமே, முதல்ல திருமாவளவன் ஏன் பொது தொகுதி கேட்குறாரு இவ்வளோ நாள்? அதாவது கேட்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் சமூக நீதி பேசுறீங்க கொடுங்கங்க வாங்க. இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருட காலமாக பொது தொகுதியில் வாங்கணும்னோ பொது தொகுதியில் நிற்கணும்னோ தோணாத திருமாவளவனுக்கு ஏன் இந்த முறை பொது தொகுதி கேட்கக்கூடிய எண்ணம் வந்தது? முதல் விஷயம்.
இதுல நாளைக்கு திரும்பி நாளைக்கு இவங்க போறப்ப கூட சார், இதுக்கு முன்னாடி கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பயோ கலைஞர் இருந்தப்பயோ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சீட்டு அப்படிங்குவாங்க. அந்த ஒரு சீட்டு யார் கேண்டிடேட்னா திருமாவளவன் தான், மறைமுகமா ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதுல திருமாவளவன் தான். ரெண்டுங்கிறதே வந்து ரொம்ப ரேரா, இப்ப போன தடவை ஸ்டாலின் வந்து இருந்தாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி எங்கெங்க எப்பயோ ரொம்ப ரேரா, அதுவும் தனி தொகுதி மட்டுமே கொடுக்கறது. பொது தொகுதிங்கிறது இடது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எந்த பெரிய கட்சிக்கிட்டையும் டிமாண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த முதல் முறையா திமுக கிட்ட கேட்கறாங்க. ரொம்ப சரி, நம்மளுடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. அதிமுக கூட பாஜக இந்நேரம் கூட்டணியில இருந்ததுன்னா கண்டிப்பா விசிக திமுக கிட்ட இது மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. எனக்கு 4 சீட்டு தான் வேணும், எனக்கு 3 சீட்டு தான் வேணும், எனக்கு 5 சீட்டு தான் வேணும் அப்படி மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த பக்கம் அவங்களுக்கு இப்ப கதவு திறந்திருக்கு. அதிமுக பக்கம் இப்ப கதவு திறந்திருக்கிறதுனாலதான் இப்ப திமுகவை நம்மளுடைய விசிக்கா இது மாதிரிலாம் பேசி டிமாண்ட் பண்றாங்க. எனக்கு இவ்வளவு சீட்டு தான் வேணும் சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. இதை நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாஜக அதிமுக கூட இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இந்த அதிமுக ஆதரவாளர்கள்லாம் விசிக்கா அதிமுக பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக விசிக்காக சப்போர்ட் பண்ற மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து சோசியல் மீடியால போட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும், இங்க பாஜக இல்ல, உங்களுக்கு பாஜக தானே எதிரி, நாங்க பாஜக கூட இப்ப கூட இல்ல, நீங்க தாராளமா இங்க கூட வரலாம், அதிமுக வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிமுக ஆதரவாளர்கள் விசிக்காக்கு ஆதரவாக சோசியல் மீடியால கேம்பெயினே பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்மளுடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு, விசிக்கா இது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு பொது தொகுதியை இந்த தேர்தலில் கேட்கறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி விசிக்கா இதுக்கு முன்னாடியே பொது தொகுதியை கேட்டிருக்காங்க, கலைஞர் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு கலைஞர் அவர்கள் பொது தொகுதிக்குலாம் நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்லலைங்க, நியூஸ் 7 தமிழ்ல வன்னியரசு அவர்களே சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்கள் அம்மா அவர்கள் இவங்க இருக்கும் பொழுது விசிக்காவிற்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த சீட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் மட்டும் தான் நிற்பாரு. ஆனா இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல விசிகா சார்பாக 4 தொகுதிகள் கேட்கறாங்க, 3 தனித்தொகுதி 1 பொது தொகுதி, இது மாதிரி சீட்டுகள் கேட்கறாங்க, 4 சீட்டுகள் கேட்கறாங்க. பார்ப்போம் திமுக விசிகா கேட்ட இந்த 4 சீட்டுகளை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்க்க போற கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு நபரை குறித்து இவர் பேசுறாரு. இந்த அர்ஜுன் ரெட்டி இருக்கார் இல்லையா, இவர் வேற யாரும் கிடையாது, லாட்ரி மார்ட்டின் இருக்கார் இல்லையா, அவருடைய மாப்பிள்ள தான். அவரை பற்றி தான் நம்முடைய திருச்சி சூர்யாசி அவர்கள் இதுல சொல்லியிருப்பாரு. அந்த அர்ஜுன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவரு இப்பதான் ரீசெண்டா விசிகளை சேர்ந்தாரு. சேர்ந்த உடனேயே விசிகால அவருக்கு பொது செயலாளர் பதவியும் கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி விசிகா எதை மாதிரியான அரசியல் பண்ணுது மற்றும் சபரீசன் அவர்கள் அவர் அந்த கட்சிக்குள்ளார உள்ள போறாரு. அதாவது எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மாமனார் பேரை சொல்லாதீங்க, எனக்குன்னு ஒரு பேர் உருவாகணும், என் பேரை எங்கேயும் வெளியில் அப்படி சொல்லாதீங்க அவர் பேரை சொல்லின்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்புறவோடு தான் இருக்கிறாங்க. அதாவது சார், இவங்களுக்கு எப்பயுமே ஒரு லாபி பேக்ஸ்லாம் வந்து மார்ட்டின் லாட்ரியுடைய மனைவி வந்து ஐஜேகேவில் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஆள் ஆளுக்கு ஒரு கட்சியில் சேர்ந்துக்குவாங்க. அவர் வந்து திமுகவில் இருப்பார், பொண்டாட்டி ஐஜேகேவில் இருப்பாங்க, தம்பியை கொண்டு போய் ஏடிஎம்கேல செஞ்சுருவாங்க, எங்கே வந்தாலும் நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் ஓடணுங்கிற மாதிரியான லாஜிக்கில் இப்போ இவங்களை கொண்டு வந்து விசிகாட்ட நெருக்கி விடுறப்ப இவர் மாமனார் பேரை சொல்லி என்னை ஐடென்டிஃபை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் இவருக்கு எல்லாமே இவங்க மாமனார் தான். இந்த கடந்த முறை விசிகா நடத்தின மாநாடுக்கு அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன், கொடி கட்டினதுலேருந்து மாநாடு பந்தல் போட்டதுலேருந்து மேடை அமைச்சதுலேருந்து திருமாவளவன் வந்த வாகனத்துலேருந்து ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணது ரூம் போட்டதுங்கிற ஆரம்பித்து 100 கோடி ரூபா செலவாயிருக்கு. முழு செலவும் 1 ரூபா கூட வெளியில் வசூல் பண்ணாத அளவுக்கு முழு செலவையும் அர்ஜுன் ரெட்டி தான் பொறுப்பேற்றுக்கிட்டார். அந்த மாநாட்டுக்கு முழு செலவையும் பொறுப்பேற்ற காரணத்தினால அர்ஜுன் ரெட்டி அவர்களுக்கு விசிகா எம்பி தொகுதி வாங்கி கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. இதுலேயும் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. இப்போ இவங்க 4 கேட்குறாங்க, அதாவது 3 தனித்தொகுதி 1 பொது தொகுதி, 4 வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கு 3 கொடுப்பாங்க டிஎம்கே. இந்த 3 கொடுக்குறப்ப அதில் வந்து மீதி 2 இருக்குல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி இருக்க சொல்லுங்க, திருமாவளமும் ரவிக்குமாரும் மறுபடியும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இருவருக்கும் உண்டான தொகுதியோடைய மொத்த செலவையும் அர்ஜுன் ரெட்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறார்.
இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தப்ப கட்சிக்குள்ளார ஒரு பெரிய தொழிலதிபர் வந்த மாதிரியும் ஆச்சு, பணம் ஃப்ளோ அதிகமாச்சு, நாளைக்கு ஒரு பெரிய மாநாடு ஊரே பயங்கர அளவுக்கு போட்டு காட்ட முடிஞ்சு, நம்மளுக்கும் தேர்தல் செலவு இல்லாம நாளைக்கு பாத்துக்கிறாங்கறான் அப்படின்னு சொல்லி உங்களை கையில இணைச்சுக்கிறாங்க. சபரீஷனுடைய அரசியல் இங்கதான் நீங்க கவனிக்கணும். திமுகவில் நேரடியாக உங்களை சின்னத்துல நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் கட்சிக்குள்ளார இப்ப நான் சொன்ன எங்க மாமனார் கேட்க மாட்டாரு. திருமாவளவன்கிட்ட கொண்டுட்டு போறேன், திருமாவளவனுக்கு பணம் தேவை, நாளைக்கு அவரையும் கொடுக்க வைக்கிறேன். இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நாளைக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு சீட்டு கொடுத்தால் அர்ஜுன் ரெட்டி எந்த சின்னத்தில் நினைப்பாரு? உதயசூரியனில் தானே நினைப்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் எந்த கட்சியோடைய வேட்பாளர் ஆகுறாரு? நேரடியாக திமுகவில் கொண்டுட்டு வராமையே நான் நாளைக்கு அவரை மறைமுகமாக திமுக எம்பி ஆக்கிட்டேன்ல. இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக சபரீஷன் அவர்களே காய் நகர்த்துக்கிறார் தான். ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக, முக ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை, உதயநிதி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தேர்தல் நடக்க போது அவர் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறார். அப்படி இருக்கிறப்ப சபரீஷனுடைய பரிந்துரையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக அர்ஜுன் ரெட்டியை கொண்டுட்டு போய் இன்றைக்கி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுக்கு அத்தியாவசிய தேவையாயிருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சமுதாயத்தை சார்ந்த திமுகவிற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகவாதிகள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சபரீஷன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வார் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு கோல்டு வார் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இவர் சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை இவர் கேட்க மாட்டாரு, அப்படி மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்முடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 2024 தேர்தலானது முழுக்க முழுக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டை தான் நடக்க போகுது. நான் சொன்னேன்னா அதை கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் விசிகா மூலயமா சொல்லி இந்த ஒரு அரசியல் காய் நகர்த்துறாரு அப்படிங்கிறத நம்முடைய திருச்சி சூர்யா சேவர்கள் உடைச்சிருக்காரு, அந்த ஒரு உண்மையை உடைச்சிருக்காரு. இந்த வீடியோட இன்ட்ரோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், ஒரு காமெடி சீன்ல வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், என்ன டபுள் டக்கர் நாராயணா ஓடாத ஓட்டத்தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டேன்ட்டு அந்த டைலாக் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப விசிகாவுக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இந்த விசிகா கட்சி இருக்கு இல்லையா, இது பெரிய அளவுல ஆட்சி பண்ணாத கட்சி, இவங்களுக்கு கிடைக்கிறதே 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு மட்டும்தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினாங்க, அவ்வளவு செலவு செஞ்சு அவங்க எப்படி மாநாடு நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். இப்பதான் புரியுது, அது 100 கோடியை செலவு பண்ணது வேற யாரும் கிடையாது, அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தான். பாத்தீங்களா, 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்ல நிற்கக்கூடிய விசிகா 100 கோடி செலவு செஞ்சு எப்படி இந்த மாநாடு நடத்தினாங்கன்னுட்டு 100 கோடி செலவு பண்ணி இந்த மாநாடு நடத்தினாலதான் அர்ஜுன் ரெட்டி அவர்களுக்கு விசிகா சார்பாக இந்த எம்பி சீட்டும் தராங்க. அப்போ விசிகால ஒரு எம்பி சீட்டு வாங்கணும்னா 100 கோடி செலவு பண்ணணும் போல, என்னத்தோ சொல்ல. இதுல திருச்சி சூர்யசிவ அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு. இந்த விசிகா 4 சீட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த 4 சீட்டு எதுக்காக அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. விசிகா 4 சீட்டு கேட்டாலும் திமுக கண்டிப்பா 3 சீட்டு கொடுத்துருவாங்க. 2 சீட்ல ஆல்ரெடி விசிகால இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நிப்பாங்க, 1 சீட்ல இவர் நிப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அதாவது இந்த அர்ஜுன் ரெட்டி இருக்கா இல்லையா, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த 2 சீட்ல யார் நிக்க போறாங்களோ அவங்களுக்கான தேர்தல் செலவை முழுசா இவரே பாத்துப்பாரு, அதே மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தேர்தலுக்கான செலவு எவ்வளவு ஆகும், அவரு எவ்வளவு காசு செலவு பண்ண போறாரு, அவ்வளவு காசு அவர் வச்சிருக்காரா, அவ்வளவு காசு அவர் வச்சிருந்தாருன்னா அவ்வளவு காசை அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு, தலையே சுத்துது இல்ல. அப்புறம் சபரீஷன் அவர்கள் இதுல எப்படி அவருடைய அரசியல் காய நகர்த்துறாரு அப்படிங்கறதையும் நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அண்ணன் சொல்லியிருப்பாரு. இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது த்ரில்லர் படத்தை பொலிட்டிக்கல் ஜானல்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு சீட்டுக்காக, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக எப்படி எல்லாம் இவங்க பிளான் போடுறாங்க பாருங்க. இந்த அர்ஜுன் ரெட்டி விசிகளை சேர்ந்து விசிகா சார்பாக எம்பி சீட்ல நின்னாலும் அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் உதயசூரியன். அர்ஜுன் ரெட்டியே திமுக சேர்க்காமயே திமுக சின்னத்துல நிக்க வச்சு திமுக எம்பியா எப்படி ஆக்குறாங்க பாருங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறார் இல்லையா. உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே ஒரு படத்தை பாக்குற மாதிரிதான் இருக்கு. இதுல நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அதை எனக்கு கேட்கும் பொழுது இந்த டேனியல் காந்தி என்கின்ற திருட்டு காந்தி எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வந்தான். ஏன்னா இந்த லாட்ரி மார்ட்டினுடைய பையன் இருக்காரு இல்லையா, அவரு டேனியல் காந்தி கூட சுத்திட்டு இருந்தாரு. இத 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப பார்க்க போறது கடைசி கிளிப்பிங். இதுல தமிழகத்துல நடக்கக்கூடிய இல்லீகல் லாட்ரி பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. இந்த லாட்ரி மார்க்கெட் எத மாதிரியான காரியங்கள்லாம் இங்க செய்யறாரு அப்படிங்கறதையும் நம்முடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப்பிங் பாத்துறங்க, அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்த்து இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நான் வந்து வெளிப்படையா கேக்குறேன், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லீகல் லாட்ரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் நாளைக்கு சொல்கிறீங்க இல்லை, இது வந்து இது என்ன சார், நான் நீங்கள் இல்லீகல் லாட்டரினால எவ்வளோ பேர் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 100 ரூபா 150 ரூபா தினக்கூலி வாங்கக்கூடியவர்கள்
இந்த லாட்டரி சீட்னால நஷ்டப்படுறாங்க. நாளைக்கு ரம்மி லாட்டரி இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? போங்க சார், நீங்கள் வேற எங்கேயாவது போய் கோயம்பேடு மார்க்கெட்லேயோ எங்கேயாவது வேற எங்கேயாவது இந்த ஆட்டோக்காரங்க தெருமோனா ஸ்டாண்டுக்கு போங்க, ஆட்டோக்கார்ட்டானே அந்த மூணு நம்பர் லாட்டரி போடணும், யாராவது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கன்னா, அவன் நம்பர் எடுத்துடலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய கவர்னர் மறுக்கிறார், நாங்கள் முற்படுறோம், மத்திய அரசாங்கம் தடுக்குது, ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறார், அதனால இவ்வளோ பேர் மாண்டுக்கிட்டு சாவரான்னு பேசுறீங்கல்ல. உங்களோட அரசாங்கத்தோட அலட்சியத்தாலேயும் நாளைக்கு இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வளர்க்குறதுனாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளார எவ்வளோ இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், தான் சொல்கிறேன். மூணு சீட்டு லாட்டரிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தகுதிக்கும் தராதரத்துக்கும் நடத்தப்படுகிறது. நீங்கள் 50 ரூபா கொடுத்து மூணு நம்பர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் வேணாலும் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நாளைக்கு சுற்றுறப்போ அந்த நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை விட 10 மடங்கு. 10 நம்பர் எழுதி கொடுப்பான் சார், எவனும் 1 நம்பரில் கொடுக்க மாட்டான். 10 நம்பர் கொடுப்பான், அதில் ஒரு நம்பர் விழுவோம், மறுபடியும் 10 ஆச்சுன்னா அதுவே பெரிய விஷயம், இல்லை 10 நம்பரும் போச்சுன்னா போச்சு தான். இது மாதிரி எவ்வளோ பேர் இழந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? இது அவ்வளவும் இவங்க பண்ணுற மார்டின் லாட்டரி பண்ணுற வேலை. அதே மாதிரி வெளிநாடுகளில் 18 நாடுகளில் லாட்டரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை, அதில் 12 நாடுகளுக்கு மேலே இல்லீகல் லாட்டரி மட்டுமே பண்ணுறாங்க. சபரிசன் அவர்கள் தன்னுடைய பணங்கள் நிறையா நாளைக்கு மார்டின் லாட்டரிட்ட கொடுத்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் லாட்டரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் செய்திருப்பதனால இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, நான் அதான் சொல்கிறேன்ல, இந்த கரிகாலன்னு சொல்லி இந்த மணல் குவாரி நடத்துகிறாரு, அவருக்கு ஏற்கனவே இப்போ அவரும் எம்பி ஆசையில் இருக்கிறாரு, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, நான் பெரிய ரவுடி, 10 கொலை பண்ணிட்டேன், சாம்ராஜ்யம் பண்ணேன், இப்போ திடீர்னு எனக்கு எல்லாம் இறங்குது, ஒரு போலீஸ்காரன் வந்து என்னை கொண்டுருவாங்கிறான், அதனால நான் ஆட்சி அதிகாரத்துக்கு போய் மந்திரி ஆகிட்டேன், முதலமைச்சர் ஆகிட்டேன், என்ன எதுவும் செய்ய மாட்டான்னு இந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த 2 நம்பர் தொழில் பார்த்து பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ அரசியல் ஆசை வந்துருச்சு. இவங்களெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு இந்த திமுக அலையுது. இது மாதிரி அதானி அம்பானியை பாஜக வளர்த்து விடுறத நாளைக்கு இதெல்லாம் சரியான்னு பேசுறீங்கல்ல, அதானி அம்பானி வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்திய நாட்டை சேர்ந்தவர் உலக பணக்கார பட்டியலில் இருக்காருங்கிறது நாட்டுக்கு பெருமை. வெளிநாடுகளில் எவ்வளோ இடத்துல போய் தொழில் பண்ணுறாங்க, எவ்வளோ இடத்துல வருமானம் ஈட்டுறாங்க, அதெல்லாம் நாளைக்கு கொண்டாந்து நம்ம நாட்டுக்குள்ளே சேர்க்குறாங்கிறப்ப நம்மளோட இந்தியன் பிஸ்னஸ் மேனு 12 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறது நாட்டுக்கு பெருமை. இவங்க வளர்கிற இடத்துல நாட்டுடைய பொருளாதாரமும் வளருது. இதே காங்கிரஸும் திமுகவும் தான் நாளைக்கு இப்படி அதானிக்கு செய்கிறீங்க அம்பானிக்கு செய்கிறீங்கன்னு பேசுறீங்க. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நாளைக்கு தெலுங்கானாவில் அமைது ரேவந்த் ரெட்டி பொருளாதார முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட்டிகிட்டு வந்து அதானி கிட்ட முதலீடு வாங்கிட்டு அதானியும் தெலுங்கானா கவர்மெண்ட்டும் இரு கண்கள்னு பேசுறீங்க. இதே நாளைக்கு ஸ்டாலின் பேசுகிறாரு, இங்கே தமிழ்நாட்டில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானியோட முதலீடு தான் ஜாஸ்தி. சொல்ல சொல்லுங்கள், ஏன் அதானியோட பேரை வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நாங்கள் கொடுக்குற தப்புன்னீங்க, ஆனால் நீங்கள் முதலீடு வாங்குறதுனப்ப நான் ரைட்டுங்கிறீங்க. நாங்களாச்சும் பரவாயில்ல சார், அவங்களாம் நான் அதானி கம்பெனி 2 நம்பர் தொழிலாக பண்ணுறாங்க, நியாயமான தொழில் செஞ்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறவங்களும் கொடுக்குறான். நீங்கள் இந்த மணல் குவாரி திருட்டில் ஈடுபடுறவனும் இல்லீகல் லாட்டரி ஓட்டுறவனையும் கூப்பிட்டு வந்து அவன் மூலமாக கோடி கோடியாக சம்பாரித்து அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு நாளைக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவன் அரசியல்வாதி ஆக்கி விடுறதுக்கு பேர் இது சமூக நீதி கட்சி, திராவிட கட்சி. அது இல்லை கரெக்டு, சூர்யா சிவா என்ன சொன்னது கரெக்டு, படத்தில் வர மாதிரி தான் இப்போ நடந்துட்டு வருது. இந்த ஊபிஸ்கள், நம்முடைய ஊபிஸ்கள், 7 அறிவுள்ள ஊபிஸ்களாக இருக்காங்களே, இவனுங்க ஆன்லைன் ரம்மி சர்க்கிளை தடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி பயங்கரமா பொங்குனாங்க. கூடவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையும் தரைக்குறைவாளா பேசியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பொங்குன இந்த ஊபிஸ்கள் இந்த 3 சீட்டு லாட்டரி பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா, இதுக்கெல்லாம் பொங்குனாங்களா? இல்லை, இதை பத்திலாம் பேசினதே கிடையாது, வெறும் ஆன்லைன் ரம்மி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர இது பற்றி நம்மளுடைய ஊபிஸ்கள் பேசினதே கிடையாது. அப்புறமா இதுல அம்பானி அதானி அவர்களை குறித்தும் பேசியிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி ஊடகவாதிகள், இந்த போலி போராளிகள், இவங்க எல்லாருமே அம்பானி அதானி அவர்களை எதிர்ப்பாங்க. கார்பரேட் எதிர்ப்பு சொல்லிட்டு இங்க பயங்கரமா வேஷத்தை போட்டுட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்களை போய் பாத்தீங்கன்னா அதே கார்பரேட்ல தான் போய் வேலை பார்ப்பாங்க. அம்பானி அதானி அவர்களை தாக்கி பேசுவாங்க. இங்க கூட கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு கார்பரேட் எதிர்ப்பு பேசுவாங்க. அம்பானி அதானி அவர்களுடைய கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு அவர்களுக்கு எதிராகவே பேசுவானுங்க. நம்மளுடைய அம்பானி அதானி அவர்கள் ஒன்றும் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதே கிடையாது, அவங்க நேர்மையாக உண்மையாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்னால பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அவங்களுடைய பொருளாதாரம் உயரும் பொழுது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் உயருது, அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்னால நமக்கு தான் நல்லது, இந்த உலகத்தில் நம்ம நாட்டினுடைய பெருமையானது உயருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை மாதிரியா பண்ணுறாங்க. ஆனால் கண்மூடித்தனமான கார்பரேட் எதிர்ப்பு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கி இங்கே கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு கார்பரேட் எதிர்ப்பு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய சன் குழுமம் மற்றும் கலைஞர் டிவி குழுமம் இது எல்லாமே கார்பரேட்டு தான். இந்த கார்பரேட்டுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகள் பேசுவாங்களா?
பேச மாட்டாங்க, கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. ஆனா அம்பானே அதானே சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துவானுங்க. இதை எல்லாத்தையும் தான் நம்மளுடைய திருச்சி சூர்யாசி அவர்கள் போட்டு உழைச்சிருப்பாரு. உண்மையாலே திருச்சி சூர்யாசி அவர்கள் வேற லெவல் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் டாப் நாச்சா இருந்தது. நாம நம்மளுடைய சேனல் சார்பாக திருச்சி சூர்யாசி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் காய்ச்சி இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்து சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.